பெருமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல சாரதா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வினோத் அகிலா அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஆண் வருமானம் இல்லாததால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்தினாங்க. பசங்க ரெண்டு பேரும் படிக்கவும் வச்சாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. வினோதுக்கு நல்ல வேலை கிடைச்சது. அகிலா டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா. அகிலாவுக்கு அம்மா அண்ணா அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு கூட அகிலானா ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் வினோத் அகிலா கிட்ட வந்து, அகிலா நியூஸ பாத்தியா? நாளையில இருந்து லாக்டவுனா. இந்த கொரோனாவால உலகத்துக்கே லாக்டவுன் போடுற நிலைமை வந்திருக்கு. அது அதிகமாகுது, அதனாலதான் லாக்டவுன் போட்டுட்டே இருக்காங்க. ஆமா அண்ணன், நானும் நியூஸ பாத்துக்கிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட கோவிட்னாலதான் இறந்து போயிட்டாருன்ன. அந்த வீட்டுக்கு அந்த அண்ணா தான் ஒரே பையன். அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு அவனும் ரொம்ப வருத்தப்பட்டான். மறுநாள்ல இருந்து ஊர் முழுக்க லாக்டவுன்ல இருந்தது. யாரும் வெளியில வரவே இல்லை. எதிர்பாராத விதமா அந்த வியாதி வினோதுக்கும் வந்துருச்சு. அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவனோட தங்கச்சி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க டாக்டர்ஸ் அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முத நாள் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ரெண்டாவது நாள் அவகிட்ட டாக்டர்ஸ் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அவளும் சரின்னு சொல்லி வீட்ல இருந்த பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டினான். ஆனாலும் அவனோட உடல்நிலை மேம்படல. டாக்டர் கிட்ட அவனோட தங்கச்சி, டாக்டர் எங்க அண்ணன் சரியா மூச்சே விட மாட்டேங்கிறான், வந்து பாருங்க. உங்க அண்ணனோட உயிரை காப்பாத்த முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு. தங்கச்சி அண்ணாவை பாத்துக்கிட்டு அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை அவனுக்கு செஞ்சுக்கிட்டும் இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட்ஸ் யாருமே பாத்துக்கல. பாவம், இறந்து போன டெட் பாடிய கூட அவங்க கிளியர் பண்ணல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அகிலாவுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, கடவுளே இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆக கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தா. இன்னொரு பக்கம் அவளோட அண்ணனோட கிட்னி ஃபெயில் ஆகிக்கிட்டே வந்தது. அவ மறுபடியும் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா டாக்டர்ஸ் அதை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்க. அவளோட அண்ணன் உயிருக்கு போராடிக்கிட்டே கடைசியா உயிரையே விட்டுட்டான். அதை பார்த்த அகிலா ரொம்ப அழுதா. நீங்கலாம் டாக்டர்ஸ் தானா? உயிர் போற நேரத்திலேயே அவனை காப்பாத்த வரல. இங்க வந்த எந்த பேஷண்ட்ஸையும் நீங்க ஒழுங்காவே பாத்துக்கல. யாராச்சும் இறந்து போனா அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கலாம் டாக்டர்ஸ் தானா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அந்த நேரத்துக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட அகிலா, இந்த ஹாஸ்பிடல்ல எல்லாருமே ஏமாத்துறாங்க. நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்தியம் எல்லாம் தெரியும். என் அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சியை பண்ண, எங்க அண்ணன் மூச்சு விடாம கஷ்டப்படும் போது சிலிண்டர் கூட கொடுக்கல இவங்க. அதுக்கு பதில் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கடைசியா உயிர் இல்லாத போன மாதம் எங்க அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அந்த டாக்டர்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்க அண்ணனுக்கு ஆக்சிஜன் கொடுங்கன்னு. எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் அவங்க ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனா அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிருகங்களை விட மோசமா நடந்துக்கிறாங்க. இங்க மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏழைங்க ரத்தத்தை சிரஞ்சு மூலமா இவங்க எல்லாம் உறிஞ்சுறாங்க அப்படின்னு அகிலா அழுதுகிட்டே சொன்னா. அங்க இருந்தவங்க கூட அவளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. இந்த விஷயத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தினாங்க. வேற யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க இந்த ஹாஸ்பிட்டலை மூட போறோம். இவங்க என்ன பண்ணாலும் அண்ணன் திரும்பி வரமாட்டான். பாவம், இந்த அம்மாவும் தங்கச்சியும் வாழ்நாள் முழுக்க அவனை நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் பேரு கிருஷ்ணா. கிருஷ்ணா பெரிய பணக்காரர். கிருஷ்ணாவோட பையன் பேரு பாலு. கிருஷ்ணாவுக்கு அவரோட பையன் பாலுனா ரொம்ப பிடிக்கும். பாலு என்ன கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லாம வாங்கி தருவாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலுவோட பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ ஒரு பொம்மைக்கார பாலுவுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்தாரு. அந்த காரை வச்சுக்கிட்டு பாலு ரொம்ப சந்தோஷமா விளையாடினான். அந்த காரு பாக்குறதுக்கு ஒரு நிஜமான மினி கார் மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணா பாலு கிட்ட வந்தாரு. பாலு என்னோட வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணா.
அதுக்கு பாலுவும் சரின்னு சொன்னான். கிருஷ்ணா பாலுவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அங்க சில ஏழு குழந்தைங்க இருந்தது. அவங்க எல்லாரும் பாலுவை பார்த்தாங்க. அப்பா, நீங்க என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா? உன்னோட பிறந்த நாளை ஒரு சாக்கா வச்சு இங்க இருக்கிற எல்லாரோட பசி ஆத்துறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன பண்ற? உன் கையால அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுற. உடனே பாலு அதுக்கு பதில் சொன்னான். என்னால முடியாதுப்பா, எனக்கு இந்த இடமே பிடிக்கல. இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வேற வருது. நான் போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேனா எனக்கு என்ன ஆகும்னே தெரியல. பாலு அப்படி சொன்னதும் அதை கேட்டு கிருஷ்ணா பாலு கிட்ட சொன்னாரு. தப்புப்பா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க ஒருவேளை சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடு, அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் பாலு அதை எதையும் கேட்காம மதிக்காம போனான். கூடவே அங்க வந்ததுக்கு கோபமும் பட்டான். அந்த நேரத்துல அங்க இருந்த ஏழு குழந்தையில ஒரு தம்பி கிருஷ்ணா கிட்ட வந்து, அங்கிள், உங்க பையன் போயிட்டான்னு நீங்களும் எங்களுக்கு சாப்பாடு போடாம போயிடாதீங்க. ப்ளீஸ் அங்கிள், எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கிருஷ்ணாவை கேட்டான். அதுக்கு அவரு அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு. அவங்க எல்லாரும் கிருஷ்ணாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் கிருஷ்ணா அவசர அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. சார், என் பையனை காலையில இருந்து காணோம் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் உங்களை பார்க்க வந்து அப்படின்னு கிருஷ்ணா பாலு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுத்தாரு. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி கிருஷ்ணா கிட்ட, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறது எங்க பொறுப்பு, கவலைப்படாதீங்க அப்படின்னு கிருஷ்ணாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி பாலுவை தேடுற வேலையில இறங்கினாரு. பல நாட்கள் ஆச்சு, ஆனா பாலு மட்டும் எங்கேயும் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த தம்பி ஒரு இடத்துல பணக்கார பையனான பாலு இன்னொரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்ததை பார்த்தான். அவனை பார்த்த இந்த சின்ன தம்பி ரொம்ப ஆச்சரியப்பட்டான். உடனே வேக வேகமா பாலு கிட்ட வந்தான். நீங்க ஏன் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அதுக்கு பாலு அழுதுகிட்டே விஷயத்தை சொன்னான். என்ன, ஒரு ஆளு கடத்திக்கிட்டு வந்துட்டான். நான் மட்டும் இல்ல, அவங்கிட்ட நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு பிச்சை எடுக்க வைக்கிறான். பிச்சை எடுத்த பணத்தை அந்த ஆள் எடுத்துக்கிறான். எங்களுக்கு சாப்பாடு கூட சரியா போடுறது இல்ல. அவங்கிட்ட இருந்து எங்களால தப்பிக்க முடியல. எங்க பார்த்தாலும் அவங்களோட ஆளுங்க இருக்காங்க. தப்பிக்கலான்னு பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து காப்பாத்தி விடுறியா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் உடனே ஓடி போய் கிருஷ்ணா கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொன்னான். நடந்த விஷயம் என்னன்னு கிருஷ்ணா தெரிஞ்சுகிட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நேரா போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாலு இருக்கிற இடத்துக்கு விரைந்து போனாங்க. அங்க இருந்த ஆளையும் பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஏண்டா, பசங்களை இப்படி கடத்தி கொண்டு போய் அவங்க மூலமா பிச்சை எடுத்து அந்த பணத்தை அபகரிக்கிறியா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நட ஸ்டேஷனுக்கு, முட்டிக்கு முட்டி தட்டுற. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா போலீஸ் அதெல்லாம் காதுல வாங்காம அவனை இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பாலுவும் அவன் தப்ப உணர்ந்துட்டான். அந்த ஏழை பையன் கிட்ட, பாலு, நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது. உனக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு உங்களை ஏளனமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட மன்னிப்பும் கேட்டான். இது எல்லாத்தையும் பார்த்த கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.